கல்யாணம் முடிச்சு பாத்திரங்களை போனதா கொன்னே விடுறேன் அப்படி சொல்லணும். அதுக்கு பெசாலிட்டி கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக உங்க புள்ளைய அப்படியே கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருங்க. பல வராம எல்லாம் தப்பிட்டோம் நம்ம. நீங்க பேசுங்க. நம்ம கொடுத்துருவோம்மா உங்கள்கிட்ட. ரெண்டு காத்துக்கு கீழே வச்சிருக்கோம். பண்ணிட்டே இருக்கணும், ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ண தெரியுமா, இப்போ இவ்வளோ ட்ரெயின் எவ்வளோ தகராறு பண்ணிச்சு. இதுக்கு பேசாட்டி லீவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலான்னு 50 வயசு லேடி சொல்கிறாங்க. தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம் வச்சுட்டு நான் வாங்கி வச்சு வாங்கி விளாசிட்டு நேராக பூனலை எவ்வளோ ட்ரெயினிங் கொடுக்காம போயிட்டேன். என்ன செய்யணும், ட்ரெயினிங் தான் இருந்தால் வர அப்படின்னு போனால் அன்றைக்கி பைசா வந்துட்டா 26,000 வந்துருக்கு. சொல்லுங்கள் ரெண்டு நாளைக்கு இங்கே இருந்தால் கிடச்சிருக்குமா? எங்கேயாவது போயிட்டு எதையாவது பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்டிவிட்டிஸ் நான் ட்ரெயினிங்கில் சொல்ல முடியல. ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள், ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள், ஏதாவது செஞ்சு வருங்க. அதை செஞ்சதுக்கு ரிசல்ட் வரும் நமக்கு. நிறைய பேருக்கு இது புரியாது. ஆக்டிவிட்டிஸ் என்ன, இதுதான் ஆக்டிவிட்டிஸ். இந்த ஆக்டிவிட்டிஸில் செலவழுத்திக்கூடாது. இந்த ஆக்டிவிட்டிஸில் நிறைய செய்ய செய்யணும். இப்போ நீங்கள் உங்கள் டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதோ, அவங்களுக்கு மீட்டிங் எடுக்கிறதோ, சொல்லிக் கொடுக்குறதோ, நம்ம கஸ்டமருக்கு இன்னும் 4 போஸ்டிங் போடுறதோ, அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதோ, இதுதான் ஆக்டிவிட்டிஸ் என்றைக்கோ எங்கேயோ போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் வேலை செய்தான். ஆனால் இப்போ அதெல்லாம் 100 வியூஸ் இறங்கும். இன்றைக்கி எடுத்துக்க 27,000 வியூஸு 30,000 வியூஸு எங்கே போச்சு, யார் பார்த்தேன்னு தெரியல. அவ்வளோ பேரும் பார்க்கலாம், சத்த மூச்சு விட மாட்டேங்கான் இவன் எவன் பார்க்கான்னு. நம்ம சரி, நம்மளை வச்சு எக்கச்சக்கமாக சம்பாதிச்சுட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு என்ன இல்லாமல் இல்லைன்னு பண்ணிகிட்டு இருப்போம். பண்ணுங்கடா போங்க, அந்த ஒரிஜினல் கிரியேட் பண்ணலாம், அது நமக்கு வரும். இன்றைக்கி அவன் காப்பி அடித்து பண்ணான், எவனால் மூஞ்ச கட்டி வீடியோ போட முடியுதா? வாய்ஸில் போடுதான், அதில் போட்டு தான் பண்ண முடியுமா? அவன் நினைக்கலாம். கடத்த வாங்கி குழு வண்டி பணம் கொடுத்தா வாங்கியிருந்தாங்க. ஏன் பணம் கொடுக்கான், எவ்வளோ ரூபா நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும், பணம் வர்றதுக்கு என்ன வழி? முடியாது. நீங்க பேசுங்க. நம்ம கொடுத்துருவோம்மா உங்கள்கிட்ட. ஹவுஸ் வைஃப் எம்எம்ஜிக்கு வந்தா சீக்கிரமாவே வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய ஸ்கில்ஸ் படிச்சுக்கிடலாம். நிறைய ஸ்கில்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா நாளை பின்னா எங்கனாலும் பணம் ஒரு இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை வருது, இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்கில்ஸை வச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உங்களை காப்பாற்றிக்கலாம், பிள்ளைங்களை காப்பாற்றிக்கலாம், புருஷனை காப்பாற்றிக்கலாம், குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம். பிள்ளைங்க வந்து நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்க வந்து நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் என்ன மாதிரி நடக்கு, அப்போ எல்லாமே போச்சு, இனிமேல் ஹவுஸ் ஒய்ஃப் தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்குது. அந்த நிலைமைக்கு வந்துட்டால் கூட ஏதாவது ஒரு வேலை செஞ்சு என்னமாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியும் இன்கம் சம்பாதிச்சுட்டு வீட்டையும் சமாளித்து தண்ணியும் சமாளிக்க முடியும். இது வந்து எம்எம்ஜியில் இருக்கிற வெளியில் உள்ள இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் மிஸ் ஆகிற ஒரு விஷயம். உள்ளே இருக்கிற லேடிஸு எந்நேரமும் கணக்கிலே இருந்தால் நிறைய ஸ்கில்ஸ் படிச்சுக்கிட்டு தான் திறமையை வளர்த்துக்கிட்டு நல்லபடியாக இன்கம் ஏர்ன் பண்ணலாம், கடைசி வரைக்கும் தான் சொந்த காலில் நிற்கலாம். ஆ டன் சார். ரெண்டு காத்துக்கு கீழே வச்சிருந்தோம் அவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்லலாம்டா. இது வந்து இது என்னோட வசம், மற்றவங்க யாரும் வைக்காதீங்க. நான் இருந்தால் கண்டிப்பாக செய்வேன். மற்றபடி நீங்கள் அன்பாக என்னெல்லாம் பேசணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுக்கிடுங்க. தனக்கு செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டாக செஞ்சுருங்க. அவங்க என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் ஓகே ஓகே. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சமந்தா வந்து நாக சைதன்யாவை கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வந்திருக்க, டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த செப்பரேஷனில் இருக்கிற பீரியடில் தான் அவங்களுக்கு அந்த
பாட்டு வந்துச்சு. என்ன பாட்டு அது? ஓவாண்டா. ஆ, அந்த பாட்டு வந்துச்சு. அப்போ ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வெல்விஷஸ் அப்படின் வேறும். சமந்தா வந்து இந்த பாட்டு பண்ணாத, இது ஐட்டம் நம்பர் சாங் பண்ணாத அப்படின்னு அவ்வளோ பேரும் சொல்லியிருக்காங்க. சமந்தா எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நான் பண்ணுவேன். அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு பேமெண்ட்டு 3 crores. யார் சொன்னால் நம்ம டிவோர்ஸில் இருக்கோம், நம்ம அதில் இருக்கோம், இதில் இருக்கோன்ட்டு. ப்ரொஃபஷனல் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி திங். ப்ரொஃபஷனல் லைஃப் இருந்தால் தான் பர்சனல் லைஃபையே மெயின்டைன் பண்ண முடியும். எஸ், பர்சனல் லைஃபையும் மெயின்டைன் பண்ணணும், ப்ரொஃபஷனல் லைஃபையும் மெயின்டைன் பண்ணணும். அதுதானே திறமை. பொண்ணுங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். ஸோ செஞ்சது அவனு வர வழி கிடையாது. இதை விட பெட்டர் வழி இருந்தால் செய்யலாம். நேற்று ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு லேடி வந்து நல்ல வயசான லேடி, அவங்க சொல்கிறாங்க மேரேஜ் வந்து பண்ணி கல்யாணம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படி சொன்னாங்க. ரொம்ப காலம் கழித்து அவங்க சொல்லுதாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், கல்யாணம் முடித்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது புரியறதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிடணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கிடணும், சொந்தக்காரனை பார்க்கணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், என் லைஃபு போயிடுச்சு. இதுக்கு பேசாட்டி லீவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலான்னு 50 வயசு லேடி சொல்கிறாங்க. இதுக்காக கல்யாணம் முடிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்ல வரல. முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திறமையாக சமாளிங்க. சில பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் திறமையாக சமாளிக்கிறது நான் பார்த்துருக்கேன்.